கலை உலகத்தினுடைய நகைச்சுவை நாயகனும் சமூக சேவை செம்மலுமான விவேக் என்னுடைய இனிய நண்பர், என் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர். கேட்டால் சங்கரங்கோயில் என்பார். அவர் பிறந்த ஊர் பெருங்கோட்டூர். அங்கே நினைவாலயமும் அமைத்திருக்கிறார். அவருடைய தந்தையார் கல்வித்துறையில் வேலை பார்த்ததால் பல இடங்களுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். கடைசியில் அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே எம்காம் படித்தார். படித்து முடித்துவிட்டு அரசு பணியாளர் ஆணையத்திலே பரீட்சை எழுதி இளநிலை உதவியாளராக இங்கே சேர்ந்து நடிப்பிலே ஆர்வம் கொண்ட காரணத்தினால் பாலச்சந்தர் அவர்களிடத்திலே வந்து மனதில் உறுதி வேண்டும் என்ற முதல் படத்திலே நடித்தார். அவர் நடிகர் மட்டுமல்ல, சமூக சேவகர். எங்கே கண்ணீர் வடிகிறதோ அந்த கண்ணீரை துடைக்க துடிப்பவர். இயற்கையை வளப்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான மரங்களை ஊன்றியவர். ஒழுக்கம் நிறைந்தவர். இந்த சமூகம், தமிழ் சமூகம் உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர். அவர் மகன் இறந்த போது அவர் வீட்டில் போய் 2 மணி நேரம் இருந்தேன். அவருக்கு ஆறுதல் கூற முயன்றேன், முடியவில்லை. குமரி குமரி அழுதார். இன்று அவருக்கு மாலை வைக்க வேண்டிய ஒரு அவலம் நேரிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. கலை உலகில் இருப்பவர்கள் விவேக்கை போல் இருக்க வேண்டும். அவர் அதற்கு முன் உதாரணம். அவர் புகழ் வாழ்க.